ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நாம் லேடிஸ் ஃபிங்கர் என்று அழைக்கப்படும் வெண்டைக்காயின் 10 அற்புத நன்மைகள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதன் அறிவியல் பெயர் ஆபெல் மோசஸ் எஸ்கியூலெண்டஸ் என்பதாகும். எத்தியோப்பியா உயர்நிலப் பகுதியே இத்தாவரத்தின் தாயகம் எனப்படுகிறது. இந்தியா மற்றும் இலங்கை உட்பட உலகின் பல பகுதிகளிலும் வெண்டைக்காயை சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்காவில் இதனை ஓக்ரா என்று அழைக்கின்றனர். இந்த வெண்டைக்காயில் விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள் போன்ற நிறைய சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன. இந்த வெண்டைக்காய் வளவளப்பு தன்மையை கொண்ட ஒரு காய்கறியாகும். பெக்டின் மற்றும் கோந்துத்தன்மையே இதனுடைய வளவளப்பு தன்மைக்கு காரணமாகும். தற்போது நம்ம இந்த வெண்டைக்காயின் நன்மைகள் பற்றி பார்ப்போம். இந்த வெண்டைக்காயை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பதன் மூலம் நினைவாற்றல் நன்கு அதிகரிக்கும். மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதற்கும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் வெண்டைக்காய் பயன்படுகிறது. வெண்டைக்காயில் இருக்கும் சத்து உடலில் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்க உதவுகிறது. புற்றுநோயை சரி செய்யவும் மற்றும் புற்றுநோய் வராமலும் தடுக்க உதவுகிறது. இந்த வெண்டைக்காயில் போலிக் அமிலம் அதிக அளவு இருப்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கும் மற்றும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் இது ஒரு சிறந்த உணவாக உள்ளது. மேலும் உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் நாம் அதிகம் சாப்பிடுவதுதான். வெண்டைக்காயை நாம் சாப்பிடுவதன் மூலம் நாம் அதிகமாக சாப்பிடும் உணர்வை இது குறைக்கிறது. இதனால் நாம் குறைவாக சாப்பிடுவதன் மூலம் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் உடல் எடையை கட்டுக்குள் இந்த வெண்டைக்காய் வைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் இந்த வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை சரியான விகிதத்தில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் புதிய இரத்த செல்கள் உருவாவதற்கும் இரத்த சோகையை குணப்படுத்தவும் இது உதவுகிறது. மேலும் இதில் இருக்கும் பொட்டாசியம் திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி செய்ய உதவுகிறது. மேலும் வெண்டைக்காயில் உள்ள நீர்ச்சத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இதனால் வாய்ப்புண், குடற்புண் போன்றவை குணமாகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ள இது உதவுகிறது. இதில் இருக்கும் கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சிக்கு நன்கு உதவுகிறது. மேலும் இந்த வெண்டைக்காய் பார்வை திறன் அதிகரிப்பதற்கு உதவுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து கொள்ள உதவுகிறது. மேலும் இந்த வெண்டைக்காய் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை சரி செய்ய உதவுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பருக்கள் வராமல் தடுத்து முகத்தை பராமரிக்கிறது. மேலும் வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடிப்பதன் மூலம் குடல் இறக்கம், சுவாச பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்றவை சரியாகிறது. மேலும் ஓசலேட் எனப்படும் வேதிப்பொருள் வெண்டைக்காயில் அதிக அளவு உள்ளதால் இது சிநீரங்கள் மற்றும் பித்தப்பைகளில் உள்ள கற்களின் அளவை அதிகரிக்கிறது. எனவே சிநீரங்கள் மற்றும் பித்தப்பைகளில் கற்கள் உள்ளவர்கள் வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக் கொள்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் வெண்டைக்காயை நாம் வறுத்து சமைப்பதன் மூலம் கொழுப்பின் அளவு உடலில் அதிகரிக்கிறது. எனவே முடிந்தவரை வெண்டைக்காயை குழம்பாக சமைத்து உண்பது நல்லது. கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வெண்டைக்காய் காரக்குழம்பு மற்றும் வெண்டைக்காய் சாம்பார் எவ்வாறு செய்வது என்று வழங்கப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தகவல் தேனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.